தப்பான எண்ணங்கள், தப்பான கருத்துக்கள், தப்பான நோக்கங்கள், தப்பான நினைவுகள், இதுல இருந்தா தப்பான விருப்பங்கள் உண்டாகிறது. இந்த தப்பான விருப்பத்தினாலதான் வாழ்க்கையே தப்பா போயிடுது. இப்ப வாழ்க்கையை ரைட் பண்ண என்ன பண்ணும், இந்த தப்பான விருப்பங்கள், தப்பான நோக்கங்கள், தப்பான காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டு சரியான விருப்பங்களை ஏற்படுத்த வேணும். இந்த சரியான விருப்பங்களை ஏற்படுத்துகிறது எது? வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க கூடிய வல்லமை உள்ள வசனம். என் நீரே அன்பு கூறுவே மகிழுவேன் நீதா முமுமில் உம்மையல்லாமல் தேவன் யார் என் கண்மலை கோட்டையும் நீரே என் வேலம் நீரே அன்பு கூறுவே மகிழுவேன் நீதா ஒன்றாம் அதிகாரம் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிற விதத்தை கவனிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை பற்றி சொல்றாரு, இந்த வசனத்தை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அல்லாமலும் 22 வசனம், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாபமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அப்படின் மட்டும் போன உடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான்.
சுவாதின பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்து நிற்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் ஆசீர்வாதத்தில் வாழ்வான்றது சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாம், அழுக்க துர்க்குணத்தெல்லாம் ஒழிச்சு விட்டு இந்த நாட்டப்படுகிற இருதயத்தில் நாட்டப்படுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அதன்படி செய்கிறவன், அதன்படி வாழுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று அப்படி சொல்றார். அது சொல்லுகிற விதத்தை கவனிக்கணும். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று சொல்றதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது ரட்சிப்பை பற்றி பேசுதுன்னு, எப்படி ரட்சிக்கப்படுறதுன்றதை பற்றி பேசுதுன்னு. ரட்சிக்கப்படுறதும் வசனத்தின் மூலமா தான் மறுபடியும் பிறக்கிறோம்னு ஒன்று பேரில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ரட்சிக்கப்படுறதை பற்றி பேசல, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது, ஆவிங்கிறது உள்ளான மனிதன், தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான். நீங்கள் நானும் ஒரு ஆவி, இந்த சரீரத்தில் வாழுகிற ஒரு ஆவி, நமக்கு ஒரு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் ஆத்மான்றோம், மனதை தான். அப்போ ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்குது, நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு நான் சரீரத்தில் வாழுகிறேன், எனக்கு ஒரு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது, என்னுடைய ஆவி, என்னுடைய உள்ளான மனிதன், ஆவியாக இருக்கிறேன் நான் மாற்றப்படுகிறேன். என்னுடைய உள்ளான மனிதன் இல்லை, எனக்கு உள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்ன விதமான மாற்றம், பாவம் நீங்குகிறது, பாவ சுவாபம் நீங்குகிறது, பாவங்களால் நான் கழுவப்படுகிறேன், புது சிருஷ்டி ஆகிறேன், பழைய வெள்ளெல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகிறது. இதெல்லாம் உள்ள நடக்குது, எனக்குள்ள ரட்சிக்கப்படும் போது இதெல்லாம் உள்ள நடக்கிற காரியங்கள். நான் ரட்சிக்கப்படுகிறேன், பழைய வெள்ளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகினன்றது என் மூக்கு மொழியை பற்றி சொல்லலை, அதில் ஒன்றுமே மாறல, அதே மூக்கு தான், அதே மொழி தான் இல்லையா. என் புத்தியை பற்றி கூட அது சொல்லலை, ஏன்னா அதே புத்தி தான் இருக்குது. எதை பற்றி சொல்லுகிறது, ஆவியை பற்றி சொல்லுகிறது, எல்லாம் பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எனக்கு உள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்குது ரட்சிக்கப்படும் போது, ஆவியில மாற்றம் நடந்திருக்குது. ஆவியில மாற்றம் நடந்த ஒரு மனுஷனுக்கு தான் இதை சொல்றாரு. இப்ப நீ என்ன பண்ணு, சகல வித துர்க்குணத்தையும் அழுக்கையும் ஒழித்து, கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் ஆத்மாவை ரட்சிக்க வல்லதுமா இருக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள். ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசுவின் ரத்தம் பாவங்களோடு கழுவிடுச்சு, உங்களுடைய ஆவியில் நீ புது மனுஷனாக இருக்கிற, இப்போ ஆத்மாவில் உன்னுடைய மனதிலே நீ வந்து புது மனுஷனாக மாறணும், மனம் புதிதாக வேணும். அதை பற்றி தான் பேசுறாருங்க. ரோமர் 12:2 ஒவ்வொரு வாரமும் வாசிட்டு இருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தை ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். மனம் புதிதாகணும், ஆனாதான் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தத்தை வாழ்ந்து காட்ட முடியும்னு சொல்றாரு. மனம் புதிதாகிறது அவசியத்தை சொல்றாரு, ஆனா எப்படி புதிதாகணும் நாங்க சொல்லல. இங்க யாக்கோபு எப்படி புதிதாகுதுன்னு சொல்றாரு மனம், அவர் என்ன சொல்றாரு, ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய மனதை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய நாட்டங்களை, உன்னுடைய வாஞ்சைகளை, உன்னுடைய விருப்பங்களை, மனம்னா என்ன, ஆத்மானா என்ன, இன்டெலக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில். இன்டெலக்ட்னா அறிவு திறன், இமோஷன்ஸ்னா உணரக்கூடிய திறன், உணர்ச்சி திறன். வில்லுனா என்ன, தீர்மானிக்கக்கூடிய திறன், சித்தம் கொள்ளக்கூடிய திறன். இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவனுடைய அறிவு மாறலன்னா ஆள் மாறமாட்டான், அவனுடைய உணர்ச்சிகள் மாறலன்னா ஆளு மாறமாட்டான், அவனுடைய விருப்பங்கள் சித்தனாலதான், அவனுடைய விருப்பங்கள் மாறல ஆளு மாறமாட்டான். ஏன்னா மனுஷன் எப்படி தான் எதை விரும்புறானோ அதுதான் செய்யறான். அவன் விரும்புகிறதா அவனுக்கு நடக்குது, அதை விரும்புறதான் நாடுறான், விரும்புறது பின்னால்தான் போறான். அந்த விரும்புகிற காரியம் தான் அவனுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுகிறது, உண்டாக்குகிறது இல்லையா. இந்த விருப்பங்கள் ரொம்ப முக்கியம். விருப்பத்தை கடவுள் வச்சுட்டார், உள்ள விரும்பி செய்யற மாதிரி தான் வச்சுட்டார் கடவுள். சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவன் வந்து விருப்பமே இருக்கக்கூடாது. சொல்லாரு எனக்கு எந்த விருப்பம் ஆசை கிடையாது, நான் பிரியாணி ஆசைப்படுறது இல்லை, ரவா தோசைக்கு ஆசைப்படுறது இல்லை, எந்த ஆசையும் கிடையாது. ஆசையெல்லாம் திறந்துட்டாரான் இவர்.
உங்களை யார் துறக்க சொன்னது? ஆசைய ஆசைய வச்சவர் கேட்கறாரு, என்ன எனக்கு தொலைச்சிட்டி ஆசையன்றாரு. ஆசைய தாராளத்துட்டு என்ன பண்ண போறேங்கிறாரு. எங்க போனா ஒரு ஆசை வேணுமே. இப்ப இங்க இருந்து நான் அண்ணா நகர் போனா எனக்கு ஒரு ஆசை வேணும் போகணும்னு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் நான் போன போறதுக்கு. இல்லைனா நான் எதிர்க்கு எந்திரிச்சு குளிச்சு பேண்ட மாட்டி தலையை சீவி அது கிளம்பி பெட்ரோலோ காசு கொடுத்து போட்டு இங்க இருந்து அண்ணா நகர் வரைக்கும் போனோம். ஹலோ, எனக்கு ஒரு ஆசை வேணும். ஆசை தான் உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி, மனுஷனை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி. இந்த ஆசைய தப்பா யூஸ் பண்றான் மனுஷன், அதுதான் கூடாது. ஒளிய ஆசையே மனுஷன கூடாது. ஹலோ, குழந்தைய குளிப்பாட்ட சொன்னா குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடக்கூடாது, அழுக்கா இருக்குன்னு. ஹலோ, குழந்தை அழுக்கா இருக்குங்க, கொஞ்சம் கழுவுங்க, நல்லா சோப் போட்டு தேங்க, அதை சரி பண்ணுங்க. இல்ல குழந்தை அழுக்கா இருக்கு தூக்கி போட்டேன் கிடையாது. விருப்பங்கள் சரி செய்யப்படணும். விருப்பம் சரியில்லை சில நேரத்தில், சரியா இல்லாத விருப்பம், தப்பான விருப்பத்தினாலதான் தப்பா இருக்குது வாழ்க்கை. விருப்பம் கோளாறு இருக்கு, விருப்பத்துல கோளாறு இருக்கிறதுனால வாழ்க்கையில கோளாறு இருக்குது. விருப்பம் தப்பு தப்பா இருக்கிறதுனாலதான் தப்பான திசையில போறோம், தப்பான காரியங்களை செய்கிறோம், அதுல இதுல சிக்கி கொள்றோம், குழப்பி கொள்றோம், வாழ்க்கையை சொதப்பிக்கிறோம், கெடுத்துக்கிறோம், ஒன்னெல்லாம் ஆக்கிக்கிறோம். ஏன்னா தப்பான விருப்பங்கள் உள்ள கிரியை செய்துட்டு இருக்கிறது. தப்பான விருப்பங்கள் எங்க இருந்து வருது? தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான எண்ணங்கள், தப்பான கருத்துக்கள், தப்பான நோக்கங்கள், தப்பான நினைவுகள், இதுல இருந்த தப்பான விருப்பங்கள் உண்டாகிறது. இந்த தப்பான விருப்பத்தினாலதான் வாழ்க்கையே தப்பா போயிடுது. இப்ப வாழ்க்கையை ரைட் பண்ண என்ன பண்ணும்? இந்த தப்பான விருப்பங்கள், தப்பான நோக்கங்கள், தப்பான காரியங்கள் எல்லாம் நீக்கி போட்டு சரியான விருப்பங்களை ஏற்படுத்த வேணும். இந்த சரியான விருப்பங்களை ஏற்படுத்துகிறது எது? வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க கூடிய வல்லமை உள்ள வசனம். எதை வாசிச்சா மனம் சரியாகுங்க, எதை வாசிச்சா சரியான எண்ணம் வரும், எதை வாசிச்சா எதை கவனிச்சா நினைவுகள் சரியா மாறும், எது வந்து உங்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியும், எது வந்து உங்களுடைய விருப்பங்களை மாற்ற முடியும், உங்கள் வாஞ்சைகளை மாற்ற முடியும், உங்கள் நாட்டங்களை மாற்ற முடியும், எது வந்தா உங்களுடைய அவுட்லுக்கே மாறும், அப்ரோச்சே மாறும், எல்லாம் மாறி கடைசியில் நீங்களே மாறிடுவீங்க. ஒரு புதிய திசையில போவீங்க. எது வந்தா? உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனிக்கிறீங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எங்க கோளாறுன்னு சொல்றேன் நான், கிறிஸ்தவங்களுக்கு எங்க கோளாறுன்னு சொல்றேன், இங்கதான் கோளாறு. ஹலோ, இங்கதான் கோளாறு. இங்க என்ன கோளாறு? அதான் அப்படியே ஒரு விதமா யோசிச்சு, ஒரு விதமான நினைவுகளை வச்சு, அதிலேயே பழக்கப்படுத்தி, அதையே பேசி, அதையே நம்பி, இதிலேயே வாழ்ந்து, இதிலேயே 25 வருஷமா இருந்து வந்ததுனால இப்போ ஞானஸ்தானம் எடுத்து வந்தோடனே இதெல்லாம் அப்படியே அழிஞ்சிடாது. இது ஒன்றும் டிலீட் பட்டன் அழுத்தி பட்டுன்னு போறதுக்கு இல்லை இது. ஹலோ, இது அப்படியே தான் இருக்கும். அது இதுக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது என்ன? அதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அதுக்கு அடுத்த வாரத்துல கோயிலுக்கு வரணும். ஆத்துமாவை ரட்சிக்க கூடிய வல்லமை உள்ள வசனம்னு ஒரு வசனம் இருக்குது. ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடிய என் எண்ணத்தை மாற்றி என்னை ரட்சிக்கணும், என் தப்பான வழிகளில் இருந்து, என் நினைவுகளை மாற்றி, என்னுடைய கோளாறான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டு நல்ல நல்ல விதமான வாழ்க்கைக்குள்ள என்னை நடத்தணும், என் விருப்பங்களை எல்லாம் மாற்றி நல்ல விருப்பங்களை உண்டாக்கி நல்ல காரியங்களை நான் செய்யும்படி என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு நான் எங்கே போகிறது? வேற எந்த சக்தி அதை பண்ண முடியாது. கடவுளுடைய வார்த்தை தான் அதை பண்ண முடியும். என் மனம் புதிதாக வேணும், மனம் புதிதாக என் வாழ்க்கை புதிதாக முடியும். கவனிக்கிறீங்களா? இந்த வாழ்க்கை புதிதானதான் இந்த ராஜ்யத்தில் வந்து சேர்ந்ததுக்கு அர்த்தம் உண்டாகும். இங்கேருந்து 10,000 மைல் தள்ளி இன்னொரு நாட்டில் போய் குடியேறிட்டு பெரிய பெரிய ஆசையோடு வந்துச்சு, கடைசியில் அங்கே போயிட்டு இங்கே இருந்ததை விட மோசமாக இருந்ததுன்னா, அப்புறம் அவ்வளோ தூரம் போனதுக்கு இங்கே குடும்பத்தை சொந்தக்காரங்களெல்லாம் விட்டுட்டு பிறந்த ஊரை விட்டுட்டு நம்ம மொழியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு அங்கே போனதுக்கு அர்த்தம் என்ன? அங்கே எதுக்கு போகணும்? இதை விட பெட்டராக இருக்குன்னு நினச்சிதான போகிறாங்க. பெட்டரா இல்லைன்னா அப்புறம் போய் என்ன அர்த்தம்? நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்தவ ஆயிட்டாங்க, ஆனா பெட்டர் ஆகல. ஹலோ, நான் உங்களுக்கு கேட்கறது, எதுக்கு கிறிஸ்தவங்களா நீங்க?
எதுக்கு வேஸ்ட்? நீ அப்படியே இருந்திருக்கலாம், பேசாம அப்படியே தான் இருந்தீங்க, அப்படியே இருந்தீங்க. எதுக்கு இதுக்கு போய்? சிலர் பேரை மாத்துறதும், சிலர் இங்க ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் அங்க ஞானஸ்தானம் எடுத்து இங்க முக்கி அங்க தெளிச்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. எல்லாம் பண்ணி சட்டையை மாத்தி, கிராப்பை மாத்தி, ஜடைய மாத்தி, உடைய மாத்தி, நடைய மாத்தி, எல்லாம் மாத்தி கடைசியில வாழ்க்கை மாறல. நானும் சொல்றேன், வேஸ்ட்டுங்க. எதுக்கு எதுக்கு இதெல்லாம் மாத்தினீங்க? இதெல்லாம் மாறி இருக்கா? வாழ்க்கை மாறி இருக்கா? நல்லா ஆயிடுச்சா? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கீங்களா? அதோட சமாதானமா இருக்கீங்களா? அதோட வெற்றிகரமா இருக்கீங்களா? வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சா? நல்லா ஆயிடுச்சா? நல்லா ஆகுனா இவ்வளவு முயற்சியிலிருந்து பலன் என்ன? கிறிஸ்தவம்ன்றது வெறும் ஞானஸ்தானமா? தெளிக்கிறதும் முக்கிறதுமா? கிறிஸ்தவம்ன்றது சட்டையை மாத்தி அந்த சட்டையை மாத்தி அந்த சட்டையை போடுறதா? எதுக்கு எதுக்கு நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்கள்? எதுக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்ற உள்ளத்தில் வந்துட்டார், அவர் என்று ரட்சகர் என்று ராஜான்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், எதுக்குன்னா முன்ன இருந்தது சரியில்லை, நான் இப்ப வந்ததுதான் சரி. இது ஒரு புதிய மார்க்கம், புதிய வழியில போக போறேன், புதிய திசையை நோக்கி போக போறேன். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தேவை. அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, புதிய வாழ்க்கை எனக்கு அவசியம், அதுக்கு தான் நான் வந்திருக்கோம். அப்ப அந்த புதிய வாழ்க்கை எப்படி உண்டாகும், எப்போ உண்டாகும்? மனம் மாறாம புதிய வாழ்க்கை உண்டாகாது. புதிய சட்டை கொடுத்த டெய்லர்ட்ட கொடுத்த சாயந்தரத்துக்கு உள்ள தச்சு கொடுத்துருவாங்க. ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, உங்க சட்டையில தான் கோளாறு. அதுக்கு என்ன கொடுத்த ஆயிடும், ஒரு 1 hour தச்சு தர்ற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரே மணி நேரம் அடிச்சு கொடுத்துருவான், மாத்திக்கலாமே நானு. அவர் சொல்றாரு, உங்க சட்டை தான் கோளாறு. அட, சட்டை கோளாறுனா எதுக்கு? ஏசு வந்து கல்வாரி செல்வியில மறித்து ரத்தம் செஞ்சு தத்தம் செஞ்சு உயிரோடு எழுப்பணும், சட்டையை மாத்திரலாம். ஹாங்காங்லயே போய் கூட மாத்திட்டு வந்துடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சட்டை கோளாறு இல்ல இது, அதோட பெரிய கோளாறு இது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? வெறும் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துடுறது மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த ராஜ்யத்தின் எல்லா காரியத்தையும் அனுபவிக்கணும்னா புத்தி மாறாம வாழ்க்கை மாறவே மாறாது. அப்ப ஆத்மாவை ரட்சிக்க என்ன அர்த்தம்? உள்ள ரட்சிக்கப்பட்டாச்சு, இந்த ஆத்மாவில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும், ஒரு பெரிய விடுதலை. உன் மனதில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், எண்ணங்களில் நினைவுகளில் மாற்றம் ஏற்படும், என் விருப்பங்களில் மாற்றம் ஏற்படணும், என் வாஞ்சையில் மாற்றம் ஏற்படணும். நான் போகிற திசை அப்பதான் மாறும், அப்பதான் எனக்கு வேற விதமான ஒரு வாழ்க்கை. இப்படியே போயிட்டு இருந்து பாருங்க, இப்படி போன தாம்பரம் வரணும்னா அப்படியே போயிட்டு இருந்து ரெட்டில் வராது. திருமணம் வேற சில செய்ததே செஞ்சிட்டு இருக்கிறது, ஏன் பிரதர் சரியாவே வரமாட்டேங்குது? அப்புறம் நீங்க முன்ன செஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னால செஞ்சதே தானே திருப்பி செஞ்சிட்டு இருக்கு, அப்ப எப்படி மாறும்? ஒண்ணுத்தையும் மாத்தாம வாழ்க்கை மட்டும் மாறணும், எப்படி மாறும்? மாறவே மாறாது. இருக்கீங்களா? சரி, எல்லாரும் சொல்லுங்க, ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். என்னுடைய நினைவுகளை, எண்ணங்களை, நோக்கங்களை, விருப்பங்களை, நாட்டங்களை, வாஞ்சைகளை மாற்றி புதிய பாதையில் என்னை செலுத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை உள்ள வசனம். அப்ப என்ன சொல்ல வர்றார் யாக்கோபு? விசுவாசியே, ரட்சிக்கப்பட்ட, இப்போ இந்த வசனம் தான் உன்னை மாற்றணும். இந்த வசனம் வந்து உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு ரட்சிப்பை உண்டாகணும். இந்த வசனம் தான் உள்ளத்துல வந்து, நீங்க அழிவுள்ள வித்தா வித்தினால அல்ல, அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே மறு ஜென்மம் அடைந்தீர்கள், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஆங்கிலத்தில் யுவர் பார்ன் அகெயின் த்ரூ த incorruptible seed of God's word ne irukudhu. Appa neenga baanugai naanave maruverpadaindhe vandu vaarthayinala dhaan andha rakshippu, aavi ulla rakshippu, aavikulla nadandha rakshippu eppadi nadandhadhu? Vaarthayinala. Ippo manadhila nadakka vendiya rakshippu eppadi nadakkudhu? Vaarthayinala dhaan nadakkudhu, illaina inge or rakshippu nadakkanum. Sarirathila rakshippu yesu varumbodhu takkune indha aliyamayulla sarira aliyulla sariram aliyamayulla sariramaga maarum. அப்ப மாறும், உள்ள ஆவி வந்து மாறிடுச்சு, புது சிருஷ்டி ஆயிட்டேன், இயேசு என்னைக்கு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் ஆயிட்டு அன்னைக்கு உள்ள மாறிடுச்சு, புத்தி இப்ப மாறிட்டே இருக்குது. ஹலோ, சரீரம் அவர் வரும்போது ஒரு ஷண பொழுதுலே
அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும் இல்லைங்களா? இதுதான் வேத வசனத்தின் போதனை. அப்போ உள்ள மாறிடுச்சு, அதை நாம் மாத்துறது இல்லை, அவர் மாத்திட்டாரு. அதை வந்து இதை மாற்றுறதுக்கு நான் கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன? இந்த வசனத்தை எடுத்து நான் இப்போ கவனிக்கணும். இந்த நாட்டப்பட்ட வசனம், இருதயத்தில் நாட்டப்பட்ட வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன? அதை கவனிக்கணும், தியானிக்கணும், அதன்படி செய்யணும், நடக்கணும். நடக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள உண்டாகிறது இல்லைங்களா? சரி, ரெண்டு குழந்தைகள் திருப்போம். மூணாம் அதிகாரம் இதே கருத்தை இன்னொரு விதமாக சொல்லப்படுறது பாருங்க. பதினஞ்சாம் வசனம், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னால் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அதாவது மோசேயின் ஆகமங்கள்னா இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், மோசே எழுதின புஸ்தகங்கள்லாம் வாசிக்கப்படும் போது இந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற அந்த யூதர்களை பற்றியே அவர் சொல்றாரு. வாசிக்கப்படும் போதுன்னா அவர் இருக்கிற காலத்திலேயே அவங்கெல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, தேவாலயத்துக்கு போறாங்க யூதர்கள், வாசிக்கிறாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒன்றும் புரியலன்றாரு. ஏன்னா இவர் அதில் இருந்தவர், தெரியும் அவருக்கு. இவரும் புரியாம தான் இருந்தார் அங்க. அவர் சொல்றாரு, வாசிக்கும் போது அவங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு விளங்கவில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்குன்றது குறித்த உண்மையான சத்தியம் விளங்கல. ஏதோ விளங்குது, ஆனால் சத்தியம் விளங்கல. என்ன பாயிண்ட்னு விளங்கல. ஏன் விளங்கல? அவருடைய தலையில ஒரு முக்காடு இருக்கிறது. ஆகமம் வாசிக்கும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. தலையில இல்லை, எங்க இருக்குது? இருதயத்தில் இருக்குது. சத்தியத்தை மறைச்சிருது அந்த முக்காடு. முக்காடுங்கிறது தர மாதிரி பாருங்க, அது மறைச்சிருது, பார்க்க முடியாம பண்ணிடுது. நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன், நடுவில் ஒரு கர்டன் போட்டா என்ன ஆகும்? நீங்க என்ன பார்க்க முடியாது. சத்தியம் அந்த பக்கம் இருக்குது, இவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்க? நடுவில் ஒரு முக்காடு மறைச்சு அவங்க சத்தியத்தை காண முடியாம இருக்கிறாங்கன்றாரு. பழைய பாட்டு புஸ்தகத்தை வாசிக்கிற யூதர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தில் ஒரு முக்காடு இருந்து மறைத்து கொண்டிருக்கிறதுக்காக அவங்க அறிந்து கொள்ள முடியாமல் அப்படின்றாரு. மதில் மீது ஓடுகின்றார் கர்த்தர். உறங்க
Shut the meter.